நாம் ரெண்டு பேதரின் புஸ்தகம் ரெண்டு பேதரின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். அதில் 9வது வசனமும் 10வது வசனமும் தம்பி தம்பி வாசிங்க. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சுருகி போன குருடனாயிருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்திலே பத்திரமாய் நாம் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை. ஏனென்றால் அவரோடு ஆரம்பித்தவர்கள், அவரோடு வாழ்க்கையை ஆரம்பித்த ஏராளமான ஜனங்கள், அவர்கள் கண் குருடராய் அவர்கள் போய்விட்டார்கள். அதை உணர்ந்து தான் இந்த பேதுரு சொல்லுகிறார். எத்தனையோ மனுஷர்கள் சுத்திகரிக்கப்பட்டவங்க, தன்னுடைய வாழ்க்கையை சரியாக ஆரம்பித்தவங்க, தாழ்மையில் ஆரம்பித்தவங்க, நான் ஒன்று இல்லைன்னு சொல்லி ஆரம்பித்தவங்க, நன்றி உடையவளாக இருந்தவங்க, அவங்க ஒன்று மறந்துட்டாங்க. என்ன மறந்துட்டாங்கனாக்கா, அவங்க எந்த இடத்துலேருந்து வந்தோம், எந்த இடத்துலேருந்து என்னை ஆண்டவர் அழைச்சாங்க, எந்த இடத்துலேருந்து என்னை சுத்திகரித்தாங்க, வேறுபட்ட நிலையிலிருந்து அவர் என்னை பாதுகாத்தாங்க என்ற அழைப்பை அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவங்க மறந்துட்டாங்க. இன்னொன்று, தேவன் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதையும் மறந்துட்டாங்க. நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் இந்த பூமியோடு ஒத்த வாழ்க்கை வாழும்படி அல்ல, என்னை தேவன் இந்த பூமியிலிருந்து வேறு பிரித்து வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தேவனை அழைத்தாருன்றதை அவர்கள் மறந்துட்டாங்க. இதை வலியுறுத்தி தான் அவர் 9வது வசனமும் 10வது வசனமும் அவர்கள் போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் உறுதியாக இருங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. நமக்கு சொல்லப்பட்ட புத்திமதி, எந்த நிலையிலிருந்து நீ வந்த, எப்பேறப்பட்ட நிலையில் இருக்கும்போது தேவன் உன்னை கண்டுகொண்டாங்கிறத நீ ஜாக்கிரதையாக இரு, உறுதியாக இரு. அப்படி இருந்தீன்னா நீ ஒரு காலம் என்ன செய்ய மாட்டே, இடறி விழ மாட்டே. அநேகருடைய வாழ்க்கைக்கு நீ பின்மாற்றத்துக்கு, அநேகருடைய வாழ்க்கைக்கு சறுக்கலுக்கு ஒன்று என்னன்னா, அவள் எந்த இடத்துலேருந்து தேவனை அழைச்சாங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் மட்டும் தேவன் என்னை தாங்கினதும் ஏந்தினதும் தப்பிவித்ததும் அவர் வைத்த என் மேல் வைத்த அந்த தயவை மறந்துட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நம்முடைய மனதில் சிந்தையில் என்னை வைத்துக்கொள்ளும். அதற்கு இணையாக சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். உதாரணமாய் கலத்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனம். கலத்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3-4. ஒருத்தர் வாசிங்க பிரதர். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட் என்று எண்ணினால் தன்னைத்தான் வஞ்சிக்கிறவனாயிருப்பான். அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போது அல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். போதும் யோசிக்கிறோம். தான் ஒன்றுமில்லாதிருந்தும், நம்ம ஒவ்வொருடைய நிலைமையும் அதுதான், ஒன்றுமில்லை. அன்பு அங்கேருந்து தான் உண்டானது, எல்லாமே அவரிடத்துலேருந்து தான் வந்தது. அப்படி இருக்கும்போது என்ன நடக்கணும், அவன்கிட்ட ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது தன்னை அவன் என்னவாக்குறான்னா, தன்னை ஒரு பொருட்டா என்றான். சறுக்கலுக்கு ஆரம்பம், பின்மாற்றத்துக்கு ஆரம்பம்,
எங்கே ஆரம்பிக்கிறதுன்னா, தன்னை அவர்கள் பொருட்டாய் என்ன ஆரம்பிக்கும் பொழுதுதான் சர்க்கிள் ஆரம்பிக்கிறது. சவுல் ராஜாவை குறித்து நாம் தெரியும், எடுக்க வேண்டாம். அவன் தன்னை ஒன்றுமில்லாது இருக்கும்போது இஸ்ரவேலுடைய சமஸ்த தேசத்துக்கும் முதல் ராஜாவாய் தேவன் அவனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது பெரிய கனத்துக்குரிய காரியம். ஆனால் அவனுடைய நிலைமை எப்படின்னா, அவன் ஒன்றும் இல்லாத நிலைமை. நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், என்னுடைய குடும்பம் பெண்ணமியன் கோத்திரம் எம்மாத்திரம் சொல்லி அவன் ஒளிந்து கொள்ளுகிறான், மறைந்து கொள்ளுகிறான், நான் லாய்க்கில்லை என்று சொல்லுகிறான். அந்த மாதிரியான நேரங்களில் தான் தேவன் அவனை அழைத்து இஸ்ரேல் தேசங்களிலே அவனை ராஜாவாக ஆக்குறார். காலங்கள் உருண்டு ஓடுகிறது, நாட்கள் கடந்து செல்லுகிறது. அவன் தேவன் கொடுத்த அந்த சிம்மாசனத்தில் உட்காருவதற்கு பயந்தான். இப்போது சிம்மாசனத்தை இருக பிடித்து கொண்டான் அவன். அப்பொழுது ஜனங்களுடைய கனத்தையும் மகிமையும் தேடுவதற்கு அவன் அக்கறையற்றவனாக இருந்தான். இப்பொழுது அவனுடைய கண்கள், அவனுடைய இருதயமெல்லாம் ஜனங்கள் என்னை குறித்து என்ன நினைப்பாங்கங்கிற எண்ணம் வந்துருச்சு. இப்பொழுது இஸ்ரவேலிலே தன்னை ஒரு பெரிய மனுஷனாய் அவன் கண்களில் அவன் பெரியவனாக ஆகிவிட்டான். ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஆனால் அவன் தன்னை ஒரு பொருட்டாய் எண்ணினான். இஸ்ரவேலிலே முதல் ராஜ்ய பாரம், மிக துக்ககரமாய் அந்த ராஜ்ய பாரம் முடிவடைகிறது. அவன், அவனுடைய மகன், அவனுடைய முழு குடும்பமும் இஸ்ரவேலிலே நாஸ்தியாகி போகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அப்படியே தான், அநேகருடைய வாழ்க்கை அந்த அழைத்த அழைப்பில் ஒன்றுமில்லாதிருந்த அந்த நிலையே, அது பாதுகாப்பு கவசம் போல் அவர்கள் பத்திரமாக வச்சுருக்கணும். மறந்துடுறாங்க எந்த நிலையிலிருந்து தேவன் என்னை அழைச்சாங்க, அழைச்சிடுறாங்க, மறந்துடுறாங்க, அநேகரும் மறந்துடுறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன், நான் மறந்து போக வேண்டாம். எந்த நிலையிலிருந்து என்னை ஆண்டவர் அழைச்சாங்கங்கிறத ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். இன்னொன்று, ரோமர் எழுதின நிருபம் 12 அதிகாரம், ரோமர் எழுதின புருஷத்திலே 12 அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். ரோமர் 12:2 12. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். வாசிங்க 3 அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். கொஞ்சம் நிறுத்தி கொள்வோம். எவனாயிலும் என்ற அந்த வார்த்தையில் நம்ம ஒவ்வொருடைய பெயரையும் அதிலே வைத்து கொள்ள வேணும்னு நான் விரும்புகிறேன். இங்கே அமர்ந்திருக்கிற தேவனுடைய ஜனங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருடைய பெயரையும் எவனாகிலும் என்ற இடத்துல நம்முடைய பெயரை அங்கே வைத்து கொள்ளுங்கள். எவனாகிலும் நம்ம ஒவ்வொருடைய பெயரையும் சேர்த்து வாசிப்போம். வாசிங்க, உங்களில் எவனாகிலுங்கிற வார்த்தையை என்னுடைய பெயரை வைத்து தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் என்ன வேண்டும். தெளிந்த எண்ணம் உள்ளவர்களா இருங்கள். வேதங்களை நாம் கவனித்து வாசிக்கணும். பிசாசான தங்களை ஒரு பொருட்டா என்ன ஆரம்பிச்சிடுறாங்க, பழசம் மறந்துடுறாங்க. எங்கேருந்து வந்தங்கிற மறந்த உடனே அவனுடைய புத்தி என்ன ஆகிடுதுன்னா, புத்தி குழப்பம் அடைய ஆரம்பிச்சிருது. புத்தி பேதலிச்சிடுறாங்க. பிசாசுடைய மிக மோசமான தந்திரம் என்னன்னா, அவன்
தம்முடைய பெருமை அடையும் போதும் மறக்கும் பொழுது நான் எங்கே இருந்தேங்கிறத மறந்து போகும்படி என்னுடைய புத்தியிலே ஒரு அந்தகாரத்தை என் புத்தியிலே ஒரு குருட்டாட்டத்தை உண்டு பண்ணி விடுகிறான். இதை தான் அவன் அந்த நாட்களில் இருந்த நெபுகாத்து நேச்சருக்கு செய்தான். அவன் புத்தியை குழப்ப செய்து அவனை காட்டுக்கு பல வருடங்கள் 7 ஆண்டுகளோ என்னமோ சரியாக தெரியவில்லை அவன் காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டான். அவன் புத்தி தெளிந்த போது அவன் கண்களை ஏறெடுக்கிறான். தேவன் அப்பொழுது ஞானத்தை கொடுக்கிறார். அதே போல தான் கெட்டகுமாரனுடைய கதைகள், பணம், உலக நண்பர்கள், இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் எல்லாவற்றையும் அவனுக்கு அப்படியே அதிலே குஷியாக இருக்கிறான். புத்தி குழம்பி போய்விட்டான். அவன் பன்றி மேய்த்து வயிற்றுக்கு சோத்தில்ல, வெயிலையும் மழையிலையும் படுத்து இப்பொழுது உறங்கி அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு புத்தி தெளிய ஆரம்பிக்கிறது. தாழ்மை உடையவர்களுக்கு தேவன் தெளிந்த புத்தியை கொடுப்பார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் புத்தியிலே ஒரு குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவார். அவனுக்கு தெளிவான புத்தி இருப்பதில்லை. வேதத்தை கவனமாய் அவன் வாசிக்க வேண்டும். அநேக இடங்களில் தெளிந்த புத்தி உடையவர்களாய் அவர் பாதத்திலே அவன் தெளிந்த புத்தியுடனாய் உட்கார்ந்திருந்தான். வஸ்திரம் தரித்து அவன் பாதத்திலே உட்கார்ந்திருந்தான். இயேசுவில் மாத்திரம்தான் தெளிந்த புத்தி இருக்கிறது. பாக்கி இந்த முழு உலகமும் நம்முடைய புத்தியிலே இருட்டாட்டத்தை உண்டு பண்ணிவிடும் பிசாசு. ஆகையினால் இங்கே வேதம் என்ன சொல்கிறது என்னென்றால், 3வது வசனம் அடிப்பகுதி, நீ எப்பெல்லாம் உன்னை மிஞ்சி நீ என்னலையோ, நீ தாழ்மையாக இருக்கியோ, அப்பொழுது உனக்கு என்ன இருக்கும்? தெளிந்த புத்தி இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை எப்பொழுதெல்லாம் தாழ்மையுடையவர்களாய், எப்பெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் உங்களை குறித்து சிறிய எண்ணம் கொண்டவனாய், சிறிய எண்ணம் கொண்டவளாய் இருக்கிறாயோ, நீ இப்போ தெளிந்த புத்தியுடையவனாய், தெளிந்த புத்தியுடையவளாய் இருப்ப. இல்லாவிட்டால் புத்தியிலே அந்தகாரப்பட்டு, ரோமரில் தான் நம்ம வாசிக்கிறோம், அவருடைய புத்தியிலே என்னவா அந்தகாரப்பட்டு தேவனை அறியாதபடிக்கு அவர் குருடராய், உலகத்தோடு சல்லாபக்காரர்களாய், மாய்மாலக்காரர்களாய், ஏன் அவருடைய புத்தி அந்தகாரப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்தகாரனை எப்பொழுதுமே தடை கொண்டிருப்பான் இந்த பூமியிலே. தெளிவான புத்தியுடையவர்கள் தெளிவாய் நடப்பார்கள். நீங்களும் நானும் பகலுக்குரியவர்கள், வெளிச்சத்திலே நடக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், எப்பொழுதும் தெளிவான புத்தியுடையவர்களாக இந்த பூமியில் இருக்கணும். அவர் தான் நமக்கு அந்த தெளிந்த புத்தியையும் ஞானத்தையும் கொடுக்கிறோம். யாருக்கு? பெருமையானவர்களுக்கு அல்ல, தாழ்மையான சிந்தை கொண்டவர்களிடத்திலே தான் தேவன் தம்முடைய ஞானத்தை தெளிவாக அருள்வாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் நம்ம சபையை விட்டு வழுகி போனாங்க. அவர்களுக்காக நாம் கண்ணீரிட வேண்டியிருக்கிறது, துக்கிக்க வேண்டியிருக்கிறது, புலம்ப வேண்டியிருக்கிறது. அதுக்கு ஒரே காரணம் என்னவென்றால், தங்களை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணினதே அவருடைய வாழ்க்கையிலே சருக்களுக்கு காரணம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்நாளெல்லாம் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணிட வேண்டாம். மிகுந்த ஜாக்கிரவளாக இருப்போம். இன்னொரு காரியம், மத்திய தின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த நிகழ்வுகள். மத்திய தின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 24வது வசனம், அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். பார்க்குறோம், ஏராளமான கடன்கள்
அவன் இந்த பூமியில் 10,000 வருஷம் உயிரோடு இருந்தாலும் கூட சம்பாதிச்சு அவ்வளோ பணத்தையும் அவனால் திரும்பி கடன் அடைக்க முடியாது. அவ்வளோ கடன்காரன். நீங்களும் நானும் அப்படி தான், மனசும் மாம்சத்தின்படி விரும்பி உலகத்தோடு சல்லாபம் ஆடி உலகமே கெதி என்று சொல்லி வாழ்ந்த நாம், தேவனோ இறக்க வைத்து மகாபரத கிருபையினாலே நம்மை ஒவ்வொருவரையும் தம்முடைய செல்லக்குமாரனுடைய இரத்தத்தினாலே நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இப்போ அவர் குன்பாய் நிற்கும்படிக்கு ஒரு பாக்கியத்தையும் சுலாக்கியத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். இதே போல் தான் இவன் அவ்வளவு கடன்பட்ட ஒரு மனுஷன். இவன் ஆயுசு காலம் பூராவும் 10,000 வருஷம் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் கூட அவனால் இந்த கடனை திரும்ப கொடுக்கவே முடியாது. ஆனால் அவரோ, அங்கே வாசிக்கிறோம், அவரோ என்ன என்னன்னாக்கா 27வது வசனம் என்ன இருக்கு, அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். மனது இறங்கி நம்ம அநேக சமயத்தில் ஒன்றும் மறந்துடுறோம். நான் வந்த வழியையும் என்மேல் தேவன் வைத்த அந்த இரக்கத்தையும் மறந்துடுறோம். அதனால தான் அநேக சமயங்களில் மற்ற இடத்துல நாம் கடினமுடையவளாக நம்ம இடக்க ஆரம்பித்துடும். மறந்து போனதின் நோக்கம்தான் மற்ற இடத்தில் கடினமாக நடக்க ஆரம்பித்து விடுவான். இவன் மன்னித்து விட்டார் தேவன், இவன் சந்தோஷமாய் போக வேண்டியவன். அவன் வழியிலே அவனுக்கு கடன்பட்ட ஒரு மனுஷனை பார்க்கிறான். அங்கே தான் வாசிக்க 28வது வசனம் வாசிங்க. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அப்போ இவன் கொஞ்ச மணி நேரங்கள் இருக்கும் தான் நான் எண்ணுகிறேன், என்ன போகிற வழி என்று தான் வேதம் சொல்லுகிறது. அல்லது காலையில் நடந்திருக்கலாம், அல்லது மத்தியானமோ அல்லது சாயந்தரமோ தான் நடந்துக்கணும். அதுக்குள்ளேயே இவன் என்னன்னாக்கா இவன் மன்னிக்கப்பட்ட விதத்தையும் இவன் காவலில் இருந்ததையும் கடன்காரனாக இருந்ததையும் மறந்துட்டான். நாம் துதியின் விளையும் போது ஒரு அருமையான வசனங்களை நம்ம கேட்டோம், நாம் கடன்காரர்கள், நான் கடன்காரர்கள். கடன்காரன் எப்பொழுதுமே நெஞ்சு நிமித்திட்டு இருக்க மாட்டான். கடன்பட்டவன் பயந்து இருப்பான், ஐயோ என் மனைவியை கொண்டு போயிடுவாங்களோ, அல்லது என் பிள்ளைகளை கொண்டு போயிடுவார்களோ, அந்த குடியிருக்கிற வீட்டை சப்தி பண்ணிட்டு கொண்டு போயிடுவார்களோ என்று சொல்லி பயந்து இருப்பான் கடன்பட்டவன். நான் பணத்துக்கு கடன்பட்டவளாக இருக்கக்கூடாது, அன்பிலே கடன்பட்டவர்கள். நம் அன்பிலே கடன்பட்டவர்கள், இயேசுக்கு கடன்பட்டவர்கள், சகோதர சகோதரத்திலே நான் கடன்பட்டவன். அந்த உணர்வு எப்பொழுதுமே என்னை ஆட்கொண்டிருக்கணும், நான் கடன் மன்னிக்கப்பட்டவன். இவன் மறந்துட்டான், எந்த இடத்துலேருந்து வந்தங்கிறத மறந்துட்டான், வெகு சீக்கிரத்திலே மறந்துட்டான். அநேகருடைய அபாயம், அநேகருடைய சறுக்குதல் எங்கே ஆரம்பிக்குது, அவன் எங்கேருந்து வந்தோம், எப்பேற்பட்ட சூழ்நிலை தேவன் என்ன மன்னிச்சாங்கிறத மறந்து போனதினால் அங்கே பார்க்குறோம். இந்த செய்தியெல்லாம் அவன்கிட்ட போய் சொல்கிறாங்க, சொன்னன்ன அந்த எஜமான் மறுபடியும் அவனை கூப்பிட்றாரு, கூப்பிட்டாரு. 33வது வசனம் வாசிக்கிறோம், வாசிங்க. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். வேதனையான ஒரு வசனம், வேதத்தில் மிக ஒரு துக்கமான ஒரு வசனம் என்று நான் இதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவனுடைய பாவங்கள் கடலின் ஆழங்களில் போட்டது, அவனுடைய பாவங்கள் முதுகு பின்னாடி தூக்கெறியப்பட்டது, அவனுடைய பாவங்கள் சக்க செவேர்ந்த பாவங்கள் வெண்பெஞ்சை போல மாற்றப்பட்டது. ஆனால் இவனுடைய இருதயம் கடினத்தின் வித்தம் என்ன நடக்குதுனாக்கா திரும்ப எல்லாம் அவனுடைய தலையில் வைக்கப்பட்டாது. வேதத்தில் இந்த ஒரு பகுதியில் தான், இந்த இடத்துல தான் திரும்ப அவன் தலையில் திரும்ப வைக்க
நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய ஒரு வசனம், பயப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. நான் எப்பொழுது மற்ற மேல கடினமுடையவளாய் இருக்கிறேனோ, நான் கடந்த காலத்தில் செய்த எல்லா அக்கிரமும் அநியாயமும் ரெட்டிப்பாக என் தலையில் வைக்கப்படுது. அது நினைச்சாவே பயமாக இருக்கு. இந்த நிகழ்வை நினைச்சாவே பாருங்க, அவன் மறந்துட்டான், மறந்து போயிட்டான். எந்த நிலையிலிருந்து நான் வந்தேன், நான் மன்னிக்கப்பட்ட பாவிங்கிற உணர்வற்றவனாய் போனது மித்தம் இப்பொழுது எல்லாம் உடைய தலையிலே வைக்கப்பட்டது. அவன் மாத்திரம் தாழ்மையாக இருந்திருப்பான் ஆனால், எந்த இடத்துலேருந்து தேவனை நான் அழைச்சாங்கங்கிறது இருந்திருப்பான் ஆனால், அவன் வாழ்நாள் பூரா சந்தோஷமாக இருப்பான். அவனுக்கு கடனுக்கு கடன், இப்பொழுது உபாதிக்கிறவர்களாகிய பிசாசு. அவனை உபாதிக்கிறவர்கள் நிறைய பேர் வந்துடுவாங்க. இப்போது பக்கத்தை விடு, எய்த்தை விடு, சொந்தம் பந்தம், அவர்கள் எல்லாரும் உபாதிக்க ஆரம்பித்துருவார்கள். இன்னொன்று, நீ எஜமானுக்கு நீ கடன்காரன், எஜமானுக்கு கடன்காரன், காலம் பூராவும் விழுங்கிடப்பட்டவனாய் உபாதிக்கிறவன் மத்தியிலே நீ வாழணுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எந்த இடத்துலேருந்து என்னை அழைச்சிங்கிறத மனதில் நாம் எப்பொழுதும் வைத்திருக்கோம். இன்னொரு காரியம், லூக்கா என்ன சுவிசேஷத்தின் புஸ்தகம் லூக்கா 14, 21 வசனம். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்திலும் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடியே செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் தன் விருந்தை என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். ஒரு ராஜா ஒரு பெரிய விருந்து ஆயத்தப்படுத்தி, அவங்களுக்கு ஏற்கனவே அவர்களுக்கு முன்னறிவிப்பாக அவளுக்கு அழைப்புதலையும் கொடுத்து, அவளுக்கு வீடுகளில் இருக்கையை அவளுக்கு ஸ்தாபித்து, சாப்பாடுவதற்கு நல்ல மேஜை, சமையல்காரரை வரவைத்து, ருசி ருசியான ஆகாரங்கள் எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க, ஆனால் அநேக ஜனங்கள் வரல, அநேக ஜனங்கள் வரல. அப்பொழுது அவர் சொல்கிறார், என்ன செய்கிறது? 21 அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். 21 வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாக போ, சாப்பாடு லட்சிடும், சூடு ஆறிடும், சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, சீக்கிரமாய் போய். வேதத்தில் சீக்கிரம் சீக்கிரன்ற வார்த்தையை நான் கவனமாக வாசிப்பேன். சீக்கிரம், சீக்கிரமாய், சீக்கிரமாய். ஏழைகள், ஊனர்கள், சப்பானி, குருடர் எல்லாத்தையும் இங்கே அழைச்சிட்டோம். அங்கே இங்கே எல்லாம் அழைச்சிட்டு வந்தாச்சு. இன்னும் இடம் இருக்குது, நிறைய இடம் இருக்குது, இன்னும் இடம் இருக்குது. எஜமான்கிட்ட போகிறான் வேலைக்கார், எஜமானே, இன்னும் நிறைய இடம் இருக்கு. அப்படியா? ஓ, இன்னொரு சான்ஸ். 23 வசனம், எஜமான் ஊழியக்காரன் நோக்கி, பெருவழிகளில் வேலி ஓரங்களில், வேலி ஓரத்தில், பெருவழிகளில் எல்லாத்தையும் அழைச்சிட்டு உட்காந்துட்டாங்க. சரி, நல்ல விருந்து நடக்குது, சூப்பர் விருந்து நடக்குது, அருமையான விருந்து நடக்குது. அங்கே வந்தவர்கள் ஒருத்தராச்சும், இதுக்கெல்லாம் நான் தகுதி உடையவன் என்ற எண்ணம் யாருக்காச்சும் வந்திருக்குமா? ஒரு நபருக்கு கூட அந்த எண்ணம் வந்துருக்க. நீங்களும் நானும் இதை தான் நம்முடைய மனதில் வைத்திருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தகுதியற்ற பாவியாண்டவரே,
நான் உட்கார்ந்த இடத்துல வேறு ஒரு மனுஷரை உட்கார வேண்டிய இடம் அது. நான் எங்கேயோ பொறுக்கிக்கிட்டு, எங்கேயோ வேலி ஓரத்தில் வேலியை பிடிச்சிக்கிட்டு, எங்கேயோ நிற்க வேண்டியவன் நான். இப்படிய மகாபிரதான இறக்கம், மகாபிரதான தயவு, இப்படி தாசர்களை அனுப்பிச்சு என்னை கூப்பிட்டு என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து எனக்கும் ஒரு இருக்கையை போட்டு என்னையும் ஒரு ஆளாக நினச்சி இங்கே உட்கார வச்சுருக்கீங்களே ஆண்டவரே, நாள் முழுவதும் நன்றி உடவனாய் வாழ்கிறான் ஆண்டவரே. நான் இதுக்கு தகுதியானவன் தான் என்ற எண்ணம் எனக்கு ஒருபோதும் என்ன வேண்டியதற்கு மிஞ்சி என்னிட வேண்டாம் ஆண்டவரே. என்னுடைய இடம் என்னான்னு எனக்கு தெரியும். வேலி ஓரம் வாழ்நாள் பூராவும் அவன் தன்னை ஒரு இமி கூட உயர்த்தவே மாட்டான் பிரியமானவர்களே. அவனுடைய சிந்தை அப்படி தான் இருந்திருக்கும். இன்னொரு மனுஷனை கொடுத்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். நமக்கு தெரிந்த நிகழ்வு தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் புஸ்தகம். இங்கேயும் ரெண்டு குமாருடைய கதைகள் நமக்கு தெரியும். கெட்ட குமாரனுடைய கதை, மூத்த மகனுடைய கதை. இந்த நிகழ்வெல்லாம் தெரியும். அவன் தகப்பனுடைய சொத்தை பிரித்து கொண்டு போனான். அவனுடைய நிலைமையெல்லாம் உருகுலைந்து அவன் நம்பிக்கை வைத்திருந்த பணமெல்லாம் செலவழிந்து அவன் எந்த மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தானோ அந்த மனுஷர்களெல்லாம் போயிட்டார். நாம் பிள்ளைகள் மனப்பட சொன்ன அந்த 118வது சங்கீதம் 8வது வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். 118:8 வேதாகமத்தில் நடு பகுதியான அந்த வசனம் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவார்கள். ஏனென்றால் நீ எந்த மனுஷனையும் நம்பாத, நாசிலே சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாத, நாசிலே சுவாசத்தை வைத்திருக்கிற அவரை தவிர வேறு யாரையும் நம்பாதன்றது தான் அந்த வசனத்துடைய முக்கியம். இவர் மனுஷரை நம்பினான், பணத்தை நம்பினான், தன் பலத்தை நம்பினான், எல்லாம் சிதைந்து செலவழிந்து போயிட்டு இப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்தது. தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வருகிறான். தகப்பன் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனை குளிப்பாட்டி சுத்திகரித்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி காலுக்கு பாதரட்சியை கொடுத்து கைகளுக்கு மோதிரங்களை உடுத்தி வீட்டிலே பெரிய விருந்துகளை கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய மனநிலை எப்படி இருக்கு என்பதை நான் யோசித்து பார்த்தேன். இதுக்கெல்லாம் நான் தான் பாத்திரன் இருப்பானா? நான் மனம் திரும்பி வந்தேன், அதனால இதெல்லாம் எனக்கு பாத்திரம் பண்ணியிருப்பானா? கடந்த நாட்கள்லாம் என் இருதயத்திலே அந்த அவனுடைய ஆவி எப்படி இருக்குங்கிறத நான் யோசித்தேன். ஒரு நாள் கூட அவனை உயர்த்திருக்கவே மாட்டான் அந்த வீட்டில். நான் பாத்திரவன் அல்ல, அந்த சேரில் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு நான் பாத்திரவன் அல்ல. அவன் ஒரு காலத்தில் அங்கிருந்த வேலைக்காரரை அவன் அதிகார தோரணையிலே அவன் பேசியிருக்கலாம். ஆனால் இப்பொழுது அந்த அதிகார தோரணை அவன்கிட்ட இருப்பதில்லை. அதே வேலைக்காரர்கள் இருந்திருப்பான் அந்த வீட்டில். வேலைக்காரர் அன்னைக்கான உட்கார்ந்து சொல்லியிருப்பான், இன்னைக்கு எழுந்திருந்து மரியாதையோடு இதை செய்யலாமா, இதை எனக்கு உதவி செய்வீர்களா என்ற அந்த தாழ்ந்த சிந்தை தான் அவனுக்கு இருந்திருக்கவே தவிர அதிகார தோரணையோடு அந்த வீட்டிலே ஒருபுறம் அதிகாரியாக அவன் இருந்திருக்கவே மாட்டான். வாழ்நாளெல்லாம் அவன் என்ன வேண்டியதற்கு மிஞ்சி அவன் என்னவே இல்லை என்ன அவனுக்கு தெரியும். நாம் பன்றியோடு பகலின் வெளிச்சம் இரவிலே உண்டாகிற அந்த பனி படுக்க ஒரு பாய் ஒன்றுமில்லை. பன்றியோடு நாற்றம் தாங்கலை. நல்ல வஸ்திரம், நல்ல உணவு, நல்ல படுக்க ஒன்றுமில்லை. அவன் வாழ்நாள் பூராவும் தன்னுடைய எந்த இடத்திலிருந்து தன்னுடைய அப்பாட்ட வந்தங்கிறத மறந்தே இருக்க மாட்டான். வாழ்நாளெல்லாம் அவன் நன்றியுடனாக இருந்திருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நான் இந்த பூமியின் நாட்களெல்லாம் என்ன வேண்டியதற்கு மிஞ்சி
இதுக்கு தகுதி உடையவன் தான், இதுக்கு நான் பாத்திரவான் தான், என்ன வேண்டாம். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தின நம்முடைய குரு நம்முடைய கண்களுக்கு முன்பாக என்னாலும் இருக்கட்டும் பிரியமானவனே.